அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்க சொன்னால் கருத்துத்துறையில் புனிதநகர்ன்ற இடத்துல அண்டுக்கிறேன். புனிதநகர் தான் அடிக்கடி பாடுறது. ஆனால் புனிதநகர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய புனிதநகர்ன்னு சொல்லி வேறொரு இடத்துல அண்டுக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து என்ன சொல்கிறதம்மா? பழைய புனிதநகரம் வந்து கொஞ்சம் நீலாண்டா கொஞ்சம் தூரத்தில் தான் அதுவும் அதுக்குள்ளே நாங்கள் தான் வந்து நிற்கிறேன். ஏன் நீங்கள் வந்திருக்கிறவன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா எங்களுக்கு இங்கே வந்து சாமான்கள் கொடுக்க கண்டுட்டு எங்கள்கிட்ட வந்து ரெண்டு மூணு தடவை வந்து வந்து இப்படி தம்பி இருக்க வாங்க எங்கள் மகனுக்கு கொஞ்சம் சுவமில்லாத ஒரு சூழ்நிலையால் அவர் வேலைகளுக்கு விடையில்லாது ரெண்டு சொல்லியிருந்தா. அப்போ நாங்களும் அவரை வந்து பார்க்குற நேரங்களிலாம் வந்து இவர் வந்து வீட்டில் தான் நிற்கிறார். அதை பற்றி தான் இங்கே இன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அம்மா வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? பாலேஸ்வரி. கோயிலன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேறு இடத்துல வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு இந்த சாமான்கள் கொடுக்க இந்த அம்மா வந்து அடிக்கடி எனக்கு கூப்பிட்டவா அதங்கட விட்டு விதச்சில்லி அதனாலே தான் இங்கே வந்திருக்கிறோம். வீடெலாம் இந்த அம்மாக்கள் நாங்கள் சொன்னது எங்கள் என்ன காரணத்தால் எங்களை வந்து இப்படி கூப்பிட்ட நீங்கள்? மகன் இப்போ 27 வயசு ஆச்சு. 27 வயசு வேலைக்கு வர்றதால இப்போ ஒரு தரம் வேலை கூடியும் போகிறையில். என்ன வேலை போகிறவர்? மேசன் வேலைக்கு முந்தி போனார். இப்போ அவங்க இப்போ கூடியும் போகிறையில நம்பி ஒரு தரம் கூடியும் கூடிக்கொண்டு போகிறாங்க இல்லையே. என்னடா அவருக்கு அடிக்கடி வருத்தம் வரபடியா கூடி கொண்டு போயினோம் இல்லை. 24 வயசுல 14 ஏ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டில வந்து வருத்தத்தை வருத்தம் காட்டினாங்க. காட்டியும் அவன் தொடர்ந்து குளிசியை தான் தடையினம் போட சொல்லி அதுவும் மாறுது இல்லை. யாழ்ப்பாணம் எல்லாம் கொண்டே காட்டியாச்சு. அப்போ அது மாறுது இல்லை. இவருக்கு நடுவே குளிச்சை தான் குளிநீல குளிக்கிற குளிச்சை தான் போடுறேன். போனால் கை நடங்கும். அப்போ அதனாலே வேலைக்கு நம்பி கூடியன் போகிறாங்க இல்லை. இப்போ 14 வயசுல துவங்கின வருத்தம் இப்போ 27 வயசு ஆச்சு. ஒரு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்படியே வீட்டில் இருக்கிற சரியான கஷ்டத்தால் இப்போ ஒரு கடையோ உண்டோ வெறுப்பு போட்டு கொடுக்குறாங்கன்னு உங்கள்கிட்ட வசதி. உங்களுக்கு வேலை இப்போ விருப்பம்? வேலை போக விருப்பம். போக விருப்பம் கேட்டுருக்கீங்களா? வேலைக்கு கேட்டிருக்கேன். பயத்தில் வரவானு சொல்லுவாங்க. கூட்டிக்கொண்டு போகணும். கூட்டிக்கொண்டு போக மாட்டாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொன்னால் திடீர் திடீர்னு வழி வர்றதான். வழி வந்தால் உண்மை தானே. இவருமே வேலையை கூட்டி கொண்டு போக மாட்டாங்களே என்னென்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தங்கட வேலையை பார்க்குறது இங்கே இப்போ இந்த இவரை பார்க்குறது இங்கேன்னு சொன்ன ஒரு காரணத்தால் கூட்டி கொண்டு போக மாட்டாங்களா? அப்படி தானே என்ன? அப்படி தான். அது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை தெரியுமோ? வேறு சைக்கிள் சின்னலேருந்து பழகம். சைக்கிள் பழகினீங்களோ? இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து பெரிய கிராமமாக இருக்கும்போது சைக்கிள் கடை உண்டு. இப்போ சைக்கிள் வேலை ஃபுல்லாக செய்வீங்களோ? ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் அறவாசி அந்த ஒற்றை மட்டும் தெரியும். ஒற்ற வேலையில் செய்தீங்கன்னாலே ஒரு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்குமே. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கும்? அப்படி வேலையில் எதுவும் செய்யணும், வேறு தொழில் ஏதாவது செய்யணும். சைக்கிள் வேலையே செய்வீங்கன்னு சொன்னால் அப்படி செய்ய தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குந்தானே. ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் சைக்கிள் வச்சுக்கிறாங்களே இல்லை. பெரிய கிராமமாக இருக்குது இதுக்குள்ள. வெளியே இங்கேருந்து சைக்கிள் கடை என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கிராம கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஞாபகம் தூரத்துக்கு போகணும். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அப்படி என்ன சின்ன ஒரு கடை இந்த வீட்டோடைய வச்சு சும்மா இப்போ ஒட்டுறதுக்கெல்லாம் காசு கூடத்தானே. ஒரு சின்ன கடையாண்டு வச்சு செய்யலாம் தானே? செய்யலாம். வசதி இல்லை. வசதி இல்லையோ? சைக்கிள் சாமான்கள் வாங்கி இப்படி செய்யக்கூடிய மாதிரி செய்து வந்தால் இந்த கடை மாதிரி வச்சு செய்வீங்களோ? செய்வீங்களோ என்ன? அப்படின்னா உங்களும் சந்தோஷம் தானே? ஏன்டா வெளியில் வேலை அம்மாண்ட பேர் வெளியே இருப்பீங்க என்ன? உதவி நான் கிடைக்கு நான் இதென்றாங்க. நீங்கள் அவையெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாக்கெல்லாம் இந்த உதவி செய்கிறவினா அப்படி ஏதாச்சும் உதவி தேவைன்னா இங்கே அங்கே அங்கே கேட்கணும். நாங்கள் சொல் இப்போ இந்த வீடியோ போடுவோம் தானே. அப்போ நாளாந்த இப்போ என்ன மாதிரி சிபிஎம் கூட சாப்பாட்டு செலவுகளுக்கு என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு? அதற்கு கொண்டு வர காசு இல்லை. எல்லாரும் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைகள். மூத்த பிள்ளையார்? இவர் மிச்சம் மூண்டும் ஒன்றுமே வசதி இல்லை. நாங்க வந்ததே இடம்பெயர்ந்தது அரசாங்கத்தான்
அப்ப நீங்க என்னத்தை குறிச்சு இப்ப சைக்கிள் அப்ப ஒரு வேலைகளுக்கும் போகாம இருக்க உங்களுக்கு விசரா இருக்கும் இல்ல ஏதாவது கொஞ்சம் இதா இருக்கும் இல்ல என்ன விசரா தான் இருக்கு அப்ப சைக்கிள் கடை மாதிரி சாவியில தந்தா செய்வீங்களா ஒரு இடமே போறதும் இல்ல தானே என்ன வேற போனீங்களா வேலைக்கு முதல் மேசம் வேலைக்கு எல்லாம் போய் போக புடியனோட எல்லாம் போனேன் रोड वाले साइकिल वाले पे क्यों कपिला बोलने दिला लो अंडे के ऊपर साइकिल वाले बोलने दिला अंडे कंडे कपड़े दिला अंडा क्रांग वाले बारडी ओ आइलो बोलने आंगे ने अंगे फोन करने आंगे कढ़ाई पे इचे संधे पे इचे वैराग्य हाँ वैराग्य बोलने दिला आइलो பாரு உங்களை பார்த்து எழுதிக்கிறாரு அம்மா அந்த பக்கத்து வீட்டு மாமா மாமா தான் பார்த்தேன் அவருக்கும் கண் தெரியாது அவருக்கும் தூக்கி வரோட நான் இவரோடையே பிடிக்க எனக்கு பொழுது போகுது இவரோடையே விழுபாட்டு விழுபாட்டு அங்கே ஆஸ்பத்திரியும் அதுவும் இதுவும் சில நேரம் பஸ்ஸும் இல்லை காசும் இல்லாமல் நடந்து போகிறோம் நடந்து போய் நடந்து வரோம் கூட்டி கொண்டு போறீங்களா ரெண்டு பேரும் அஞ்சு உங்களை தூர போறோம் அவன் சொன்னவன் தனியே விடக்கூடாதம்மா நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்க உனது நான் தான் கூட்டிட்டு போறோம் விவரால வச்சு இப்ப விவரால ஒரு உழைப்பு உங்களுக்கு இல்ல தானே மூத்த ஆம்பளை பிள்ளையா இருந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு உழைப்புமே இல்லை என்ன சொன்னா நாங்கள் இதுக்குள்ள வந்து ஆறு எழுபது ரூபாய் கிட்ட வந்துட்டேன் நாங்கள வேறையே வெயில் இதுல வேற கண்டிருக்கேன் இந்த நிலம் கண்டிருக்கிறேன் இப்ப வந்து நான் கேட்டது இங்க வெளியே போனவரோட இல்ல வெளியில அங்க நிக்கணும் இந்த தான் இப்ப இவரை கூப்பிட்டு நாங்கள் வேலையை உண்மையிலே வேலையே இல்லை அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வீடு இதில் வந்து நிறைய இடம் இருக்குது நிறையாக்கள் சைக்கிள் வச்சுக்கிறாங்க அது ஒட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்னனாக ஒரு கடைக்கு ஒரு சாவி அளவில் வாங்கி கொடுக்கறதுக்கானே ஒரு உதவி செய்துச்சுன்னு சொன்னேன் அதை வாங்கி செய்கிற கூடி உண்மையிலே வசதி இல்லைன்னு அவர் கொண்டு வர காசு எவ்வளோ கொண்டு வருவாங்க அது உண்மையிலே 1000 ரூபா 500 ரூபா கொண்டு வந்து இப்பத்தி சீவியத்துக்கு உண்மையிலே காணாது நாலு பிள்ளைகளோட உண்மையிலே காணாது என்ன காணுமோ காலமும் மதிய மதியத்தில் என்ன சாப்பிட்ற நீங்க காலமும் சாப்பிடல வேறுக்கு மட்டும் சாப்பாடு கஞ்சி கொடுத்துருங்க அப்படிதான் நித்தமும் போய்கொண்டிருக்கு இல்லாட்டி இன்றைக்கு மட்டும் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பம் வந்து உண்மையிலே சுத்தியான கஷ்டம் அதான் நான் வந்து வந்து நன்மையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நன்மையிலேயே கஷ்டமான இடங்களுக்கு தான் கூடுதலாக வாரது அப்போ நான் வெயில் வந்து அந்த சாமான் திரைக்க தான் வந்து கேட்டேன் எங்களுக்கு சாமான் திரை சொல்லி அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லிக்கணும் தம்பி வெயில் சுத்தியான கஷ்டம் வெயிலுக்கு தம்பி இவரை குறித்து தான் சொல்லி கொண்டிருந்தேன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு உதவி ஏதாச்சும் கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்கள் அப்போ நான் அந்தாண்டு அது சாமான் கொடுக்கவும் இல்லை நான் சொன்னால் இப்படி போங்கம்மா நான் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொல்லி அன்றைக்கு இதில் வந்து எடுக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருந்து ஒரு அக்கா சொல்லி தந்தவா அப்படி காசு தம்பி யாரும் பார்த்து அவங்களுக்கு அதன் கஷ்டமான ஆக்கள் இருந்தால் பார்த்து ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லி தந்தவா நான் இப்போ இவரை பற்றி சொன்னேன் நான் சொல்லத்தான் சொன்னால் அவன் வந்து கொஞ்சம் காசு வேறு ஒரு ஆள் தான் கொடுக்க சொல்லி தந்தவா மற்ற இவரையும் இப்போ இவருக்கும் பார்த்துட்டு நல்ல ஒரு சத்தான சாப்பாடு இல்லை என்ன பார்த்தீங்கன்னா கஞ்சியும் இது இந்த அவாக்காது ஏதோ விளங்கியிருக்கு போல் நடக்கு ஆனால் என்ன குடிக்கிறது வந்து கஞ்சியும் சோறு பான் வளர்த்து தான் சாப்பிட்டு கொண்டிருக்கணும் அதனடியால் அவ சொன்னால் பார்த்துட்டு இந்த தம்பிக்கு நீங்கள் நல்ல சத்தான சாமானா மாவல் மற்ற சத்தான சாப்பாடுகளை தான் கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லி அப்போ நான் அதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாமே விலை கூட மா டின் வள்ளிலேருந்து எல்லாமே விலை கூட அதில் ஒரு கொஞ்சத்தை நான் வாங்கி கொண்டு வந்துருக்கேன் இதில் இதில் முழுக்க வெறுக்கு தேவையானதை நீங்கள் வெறுக்கு போட்டு கொடுக்கணும் இந்த மா இதில் எல்லாமே இருக்குது இதில் வந்து முழுக்க வாங்கி வந்திருக்கிறேன் இவருக்கு இப்போ கடலை மற்றது மா டின் மற்றது பிஸ்கெட்டுகள் மற்றது மா எல்லாமே இருக்குது இதை வாங்கி கொடுங்க இதை தந்ததக்கா ஜெர்மனியிலேருந்து ஒரு அக்கா தான் சொல்லி தந்தவா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இல்லை இதில் வாங்கினதுலேயே மிச்ச காசு ஒரு 3500 காசு இதில் இருக்குது இதே வை வைங்கோ இதை தந்தது வந்து மெல்லியாவாக தான் தந்தவா அவங்க எதுவும் சொல்கிறேன் எப்படிங்களோ
सर ओके वीडियो मुड़पम नंबर उन्मे जेर्मन अका उमे नंबर सुनमारे सुनमारे सामान वांगिकोम सन्ोषम तानेंद्री उदाचर पापम इनमें वीडियो सदिपम बाय।